வணக்கம் வெல்கம் டு அவா சமையல் இன்னைக்கு என்னத்தை பார்க்க போறோம் அவா சமையல்ல தேங்காய் பருப்பி இன்னைக்கு என்னென்ன தேவையான பொருள் 2 கப் தேங்காய் 1 கப் வெல்லம் நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் அவ்வளோதான் ஈஸியாக இருக்கும் போலே செய்ய ஆரம்பிக்கலாமா ஆரம்பிப்போம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேங்காவை லேசாக ஒரு ஓட்டு ஓட்டிக்குவோம் மிக்சியில் இதோ ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா வறுக்கணும் இப்போ ஒரு கப்பு வெல்லம் போடுறோம் இதுலயே ஏலக்காய போட்டுறோம் இடிச்சு வச்சிருக்கேன் வாசம் வருதா வெள்ளை வாசமும் தேங்காய் வாசமும் நல்லா வருதா நல்ல வாசனை அடிக்குது அந்த வெள்ளமும் தேங்காய் ஏலக்காவோட சேர்ந்தனால அந்த ஃப்ளேவர் வாசம் நல்லா நல்லா கரையோட மாட்டா நல்லா சின்ன சின்ன பொடியா இருக்கு அதெல்லாம் கரையணும் இது சட்டியில் ஒட்டாமல் வரும் அப்போ எடுத்துட வேண்டியதான் சட்டியில் ஒட்டல பத்தியா போடும்போதே நல்லா பவுடர் பண்ண வெள்ளத்தை போடணும் போட்டோம்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும் சீக்கிரம் டைம் சேவ் பண்ணலாம் ஆமாம் கட்டியாக போட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது இப்படி ஒட்டாம் போது நீங்கள் எடுத்துடணும் கொஞ்சம் கூட ஒட்டல பர் அப்போ எடுத்துடணும் பார்த்த பார்த்தீங்கன்னா அதே பேனில் வந்து அந்த ஹீட் இருக்கனால கீயை ஊற்றிட்டாங்க முந்திரியை போடுறேன் அடுத்து திராட்சை போடுறோம் இதை கலக்கிக்கலாம் அதுலேயே முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்தாச்சு இதை நீங்கள் ட்ரெயில கொட்டி கட் பண்ணியும் சாப்பிடலாம் உருண்டையாகவும் பிடிச்சி சாப்பிடலாம் கொஞ்சம் நெய் ஊற்றி பிடிச்சா போதும் ரொம்ப நெய் இதுக்கு செலவு இருக்காது நம்மளோட சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்க்க செம்மையாக இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நம்ம அந்த தேங்காவை வறுத்து சேர்த்தனால அந்த ஃப்ளேவரு எல்லாமே சூப்பராக இருக்குது நட்ஸோட சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது இது வந்து நீங்கள் சாக்லேட்டு அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியானது கொடுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வெல்லமும் தேங்காவும் தான் சேர்த்துருக்கோம் சூப்பர் ஹெல்த்தி ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் நீங்களும் பெரியவங்களுமே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு அவா சமையல் தேங்க்யூ